கனமழையால் செஞ்சியில் காவநிலைய மருத்துவமனை பேருந்து நிலையங்களை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் கரையோர மக்களை தீயணைப்பு வீரர்கள் வெளியேற்றி வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஆல்ரின் இணைகிறார். ஆல்ரின், எந்த அளவிற்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது, அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தொடர்ந்து கடந்த ஒரு மாதமாக பெய்து வரும் கனமழையானது ஏற்கனவே நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பியுள்ள நிலையில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. இதனால் செஞ்சி சக்கரபரணி ஆற்றில் வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளம் பரண்டோடி காட்டாற்று வெள்ளம் செல்கிறது. இதனால் நீரானது சாலைகளில், அதாவது செஞ்சி சேத்பட்டு செல்லும் சாலையில் சம அளவிற்கு நீர் வந்ததால் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போக்குவரத்து, அதாவது வாகனங்கள் செல்லாதவரை தடுத்து வருகின்றனர். மேலும் செஞ்சி சக்கராபரணி ஆற்றில் களவாய் கூட்டுரோடு அருகே குடியிருப்புகளில் வீடுகளில் தங்கியிருந்தவர்கள் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தால் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஒவ்வொருவராக மீட்டு வருகின்றனர். மேலும் செஞ்சி, அதாவது பெருங்காப்பூர், காப்புக்காடு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கானது செஞ்சி நகர் வழியாக சக்கராபரணி ஆற்றில் கலக்கிறது. இது தொடர் கனமழையானது அதிகரித்ததால் ஏரியில் நிரம்பிய உபரி நீரானது செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதில் மீன்கள் அடித்து வரும் நிலையில் பொதுமக்கள் மீன்களையும் ஆர்வமுடன் பிடித்து வருகின்றனர். இதனால் இந்த வெள்ளத்தினால் செஞ்சி காவல் நிலைய குடியிருப்புகளுக்குள் நீர் புகுந்தது. அதாவது வளாகத்தில் உள்ள வாகனங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ள நிலையை காண முடிகிறது. மேலும் செஞ்சி அரசு மருத்துவமனைக்குள்ளாகவும் மழை நீர் சென்றதால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மழைநீரை வெளியேற்ற துரித நடவடிக்கையை மேற்கொண்டார். இதனிடையே மழைநீரானது அந்த தடுப்பு சுவரை வெட்டி எடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் சங்கராபரணி ஆற்றி பாலமானது தலை தொட்டு, அதாவது பாலத்தை தொடும் அளவிற்கு மழைநீரானது வெள்ள பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் இங்கு பெரும் வெள்ளக்காடாகவே செஞ்சி சுற்றுவட்டார பகுதியில் காணப்படுகிறது. இதனால் விவசாய நிலங்களும் அதிக அளவு நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் விவசாயிகளும் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர். மேலும் அதாவது போக்குவரத்தும் முடக்கப்பட்டுள்ளது. இன்று கார்த்திகை தீபம் திருவிழா திருவண்ணாமலை நடைபெற உள்ளதால், அதாவது சென்னையில் இருந்து ஒரு வாகனங்களையும் செஞ்சி போலீசார் இங்கு தடுத்து திருப்பி அனுப்பி வருவதை காண முடிகிறது. இந்த கனமழையின் காரணமாக செஞ்சி பகுதியில் கடும் வெள்ளக்காடாகவே காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஆல்ரின், அதே போல செஞ்சி பகுதியில் எந்தெந்த பகுதிகளில் தற்பொழுது இந்த வெள்ளம் கடுமையாக சூழப்பட்டிருக்கிறது, அதே போல மழைநீரை வெளியேற்றும் பணியில் எவ்வளவு ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், இன்னும் எவ்வளவு நேரத்தில் இயல்பு நிலைக்கு திரும்பப்பட வாய்ப்பு இருக்கிறது, அது பற்றிய தகவல்களையும் பதிவு செய்யுங்கள். அதாவது நேற்று இரவு முதல் இந்த வெள்ள நீரானது வெளியேற்றும் பணியில் தொடர்ந்து அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். பேரூராட்சி சார்பாக பேருந்து நிலையத்தில் தங்கியுள்ள மழைநீரையும் மற்றும் பஜார் பகுதியில் உள்ள மழைநீரையும் தொடர்ந்து வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அதாவது செஞ்சி, அதாவது சுற்றுவட்டார களவாய் கூட்டுரோடு அந்த தரைப்பாலமானது மூழ்கியதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அப்பகுதியில் இருக்க மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் செவலபுரை வராக நதியில் பெருக்கெடுத்து வரும் வெள்ள நீரானது சவலபுரை தரைப்பாலம் மேல்மலையினூர் செஞ்சி மேல்மலையினூர் செல்லும் தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. இதனால் 11 கிராமங்களுக்கான சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் அதிக அளவு மழை நீரானது வெளியேறி வருவதால், அதாவது போதிய கால்வாய் வசதி இல்லாத நிலையில் மழை நீரானது சாலையில் வெளியேறி பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஆல்ரின். இதேபோல விழுப்புரம் திருப்பாச்சனூர் இடையே இருக்கும் தரைப்பாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் மக்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருப்பாச்சனூர், தளவானூர் 2 கிராம மக்கள் போக்குவரத்திற்காக தவித்து வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், இந்த போக்குவரத்து துண்டிப்பு காரணமாக மக்கள் படும் அல்லல்கள் எந்த அளவு இருக்கிறது, அது பற்றிய தகவல்களை பதிவு செய்யுங்கள். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் பார்த்தீங்கன்னா கடமழை பெய்து வந்தது. விழுப்புரத்தை பொறுத்தளவு 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வளவனூரில் 22 சென்டிமீட்டர், கோலியனூரில் 20 சென்டிமீட்டர் என பரவலாக மாவட்டத்தில் கனமழையானது கொட்டி தீர்த்தது. இந்நிலையில்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி திருப்பாச்சனூர் மலட்டாற்று பகுதி. இந்த பகுதி தான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது நேற்று பெய்த கனமழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தலாவனூர் தடுப்பணையில் ஏற்கனவே உடைப்பு ஏற்பட்ட அணை பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு மீண்டும் அணை ஊருக்குள் தண்ணீர் வந்து அந்த பகுதி பள்ளிகள் கூட தண்ணீரில் மூழ்கியுள்ளது. நாம் தற்போது பார்த்து கொண்டிருப்பது மலட்டாற்று பகுதியில் உள்ள தரைப்பாலம் தான். இந்த தரைப்பாலமானது இந்த தரைப்பாலத்திற்கு மேலே 2 அடிக்கு மேலாக தண்ணீர் செல்வதை நம்ம ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்தியிருக்கிறார். இந்த சாலையானது விழுப்புரத்திலிருந்து திருப்பாச்சனூர் தலாவனூர் செல்லக்கூடிய முக்கியமான சாலை. அந்த பகுதி மக்கள் வந்து இந்த சாலையை கடந்துதான் செல்ல வேண்டும். தற்பொழுது முற்றிலுமாக அந்த பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தற்பொழுது அந்த தலாவனூர் தடுப்பணையில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஊருக்குள்ளே தண்ணீர் புகுந்துள்ளதால் அந்த பகுதிக்கு கூட அதிகாரிகள் வந்து செல்ல முடியாத சூழ்நிலையில் வந்து ஏற்பட்டுள்ள அந்த பகுதி ஒரு தீவாகவே தற்போது இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் இந்த பார்க்க கொண்டிருக்கிற இந்த பாலத்தின் காரணமாக அதாவது விழுப்புரத்தில் அதாவது திருப்பாச்சனூர் தலாவனூர் பகுதியிலிருந்து அத்தியாவசிய பொருள் மேலும் வேலைக்கு செல்வோர் அனைவருமே இந்த பாலத்தை கடந்து தான் செல்ல வேண்டும். மாற்று வழியே இல்லாத சூழல் தற்போது இருந்து வருகிறது. இது குறித்து நம்மளிடம் பேசுவதற்காக இப்போ பகுதியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். சார், இப்போ இது என்ன பாலம், இந்த இப்போ தண்ணி எவ்வளோ நேரமாக போயிடுது, உங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு இருக்குது? கவனிப்பாக்கத்திலேருந்து திருப்பாச்சனூர் செல்லும் பாலம் இது வந்து மலட்டாறுன்றது சொல்லுவார்கள். இது வந்து கடந்த 96 அதுக்கப்புறம் 2021இல் மிகப்பெரிய வெள்ளம் நேற்று பெய்த இரவு பெய்த கனமழையால் 2 நாளுக்கு பின் இரவு பெய்த கனமழையால் பாலத்திலே தாண்டி அதிகமாக போகிறது. இந்த இக்கரையிலேருந்து அக்கரையில் கடக்க முடியாத அளவுக்கு மழை அதிகமாக இருக்கிறது. அதாவது சார், இப்போ இது வெள்ளம் வந்து அதிகமாக போயிடுது இந்த பாலத்தில். இதனால் என்னென்ன மக்களுக்கு பாதிப்பு? இப்போ ஒரு மருத்துவமனை போட்டு செல்லக்கூடிய உங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது? நிறைய பாதிப்பு ஆகிடுது சார். ஹலோ, நிறைய ஹாஸ்பிட்டல் போகிறதுலாம் வண்டி போக்குவரத்துலாம் இடையூறு இல்லாமல் இதாக இருக்குது சார். போக முடியாது, மக்கள் எதுவும் போக முடியாமல் இருக்குது. அதனால் வந்து இப்போ அதாவது இந்த பகுதியில் வந்து தரைப்பாலம் முற்றிலுமாக தண்ணீர் வந்து தண்ணீர் வந்து அதிக அளவு செல்வதனால் முற்றிலுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருப்பாச்சனூர் தலாவனூர் மக்கள் வந்து அதாவது மருத்துவமனை உள்ளிட்ட அத்தியாவசிய பணிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை தற்போது இல்லை என்றே தற்போது பார்க்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தரைப்பாலத்தை மேம்பாலம் கட்டுவதற்கு கட்டுமான பணியும் இந்த பகுதியில் வந்து நடைபெற்று வந்தது. தற்போது அங்கே வந்து 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் இந்த பணியில் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அவர்கள் தங்கியிருந்த குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் இருந்ததனால் தற்போது அவர்களும் போலீசார் வந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த கரையை வந்து யாரும் இந்த பகுதியை செல்லக்கூடாது என்றும் இங்கு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிவச்சந்திரன், தற்பொழுது சாலை துண்டிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாற்றுப்பாதைக்கு ஏதாவது வழிவகை செய்யப்பட்டிருக்கிறதா? அதாவது விழுப்புரத்திலிருந்து தலாவனூர் திருப்பாச்சனூர் போன்ற பகுதி குச்சிப்பாளையம் போன்ற பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த மலட்டாற்றினுடைய தரைப்பாலத்தை கடந்து தான் செல்ல வேண்டும். ஆனால் தற்போது இந்த மலட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அதாவது கும்பகோணம் சாலை அதாவது விழுப்புரம் டு கும்பகோணம் சாலையில் இருக்கக்கூடிய அரசமங்கலம் சேந்தனூர் குச்சிப்பாளையம் வழியாக செல்வதற்கும் இந்த பகுதிக்கு செல்வதற்கு ஒரு மாற்று வழி இருக்குது. ஆனால் அந்த பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அதனால் அந்த பகுதிக்கும் செல்ல முடியாத சூழ்நிலை தான் தற்போது இருப்பதாக நாம் பார்க்கிறோம். மேலும் அந்த மீட்பு பணியில் ஈடுபடுவது செல்வதற்கு கூட அதிகாரிகள் செல்ல முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். இதேபோல 91 ஆண்டுகளுக்கு பிறகு பொன்னையா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக எம்முடைய செய்தியாளர் அழகேச பாண்டியன் இணைகிறார். அழகேச பாண்டியன், 91 ஆண்டுகளுக்கு பிறகு பொன்னையா ஆற்றில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? தகவல்களை பதிவு செய்யுங்கள். அதாவது தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் உள்ள பொன்னையாற்றின் தடுப்பணையில் நேற்று இரவு வந்து திடீரென அங்கு பெய்த கனமழை காரணமாக 60,000 கன அடி வந்து திறந்து விடப்பட்டது. ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கலவகுண்டா அணை நிரம்பியதை தொடர்ந்து அணைக்கு வரும் உபரிநீர் வந்து அப்படியே பொன்னையாற்றில் திறந்து விடப்பட்டதன் காரணமாக பொன்னையாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பொன்னையாற்றில் இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா 1930ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்பொழுது கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அங்குள்ள கிராம மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆந்திர மாநில கலவகுண்டா அணையிலிருந்து சுமார் கனஅடி தண்ணீர் தற்போது தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருவதால் மேல்பட்டி மற்றும் பொன்னை ஆற்றின் தரைப்பழங்கள் வந்து முற்றிலுமாக மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அதே போல் வந்து பொன்னையாற்றின் கரையோர கிராமங்களான கீரைச்சாத்து, பொன்னை, கேஎன்பாளையம், மாதாண்டகுப்பம், பரமசாத்து, கொல்லப்பள்ளி, வெப்பாலை உள்ளிட்ட மேல்பட்டி உள்ளிட்ட 10 கிராம மக்கள் வந்து கரையோரங்களில் இருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் வந்து நள்ளிரவில் நேரடியாக அணைக்கு சென்று பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு அந்த தாழ்வான இடங்களில் உள்ள பொதுமக்களை வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகளிலும் ஈடுபட்டிருந்தார். தற்பொழுது தொடர்ந்து 60,000 கனஅடிகள் வந்து பொன்னையாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த பொன்னையாற்றில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் பொன்னையாற்றின் இரு கரைகளிலும் உள்ள தேசிய நெடுஞ்சாலையை, அதாவது இரு கரைகளில் உள்ள நெடுஞ்சாலையை தொட்டவாறு வெள்ளமானது கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அழகேச பாண்டியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.